பிரிட்ஜோ என்ற தமிழ்நாட்டை சார்ந்த மீனவர், இலங்கை கடற்படையினரால் கொடூரமான முறையிலே கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அவருடைய குடும்பத்தினருக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். அது மட்டுமல்ல, மாநில அரசு அவருடைய குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்க வேண்டும். அதே போன்ற படுகாயம் அடைந்த ஜெரோம் அவர் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும். இது மட்டுமல்ல, இன்று தேவை ஏதோ பேச்சுவார்த்தையெல்லாம் சரிபடாது. இன்றைக்கு தேவை மாநில அரசு, தமிழக அரசு இந்த சம்பவத்திற்கு இது கொலை குற்றம் என்று எஃப்ஐஆர் பதிவு செய்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு சென்று அங்கே ஒரு வாரண்டை வாங்க வேண்டும். இதை செய்தவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுக்கு தேவைப்பட்டால் இன்டர்போலுடைய உதவி நாடலாம். 2012 கேரளா பகுதியிலே அங்கே 2 மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள். அதற்கு இத்தாலியை சார்ந்த இராணுவத்தினர் இருவரையும் கேரளா உயர்நீதிமன்றம் கைது செய்ய சொன்னது, கைது செய்தார்கள். இன்று அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது. அப்படி நடந்தால்தான் இனி இலங்கையை சார்ந்தவர்கள் இந்த குற்றங்கள் செய்யப்போவது கிடையாது. இதுவரை 800க்கு மேற்பட்ட நம்முடைய மீனவர்கள் கொடூரமான முறையிலே கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்திய அரசுடைய மெத்தனம் அதற்கு காரணம். கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் பேச்சுவார்த்தை நடந்தது, நடந்தும் எந்த பிரயோஜனம் இல்லை. இது வந்து சுஷ்மா ஏதோ அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசுறதெல்லாம் ஒன்றும் போதாது. பிரதமர் அவர்களை கண்டிக்க வேண்டும். இதுவே அமெரிக்காவில் ஒரு மீனவர் கொலை செய்யப்பட்டார்னா அந்த நாடு வந்து போருக்கு போயிடும். இலங்கை ஒரு சிறிய நாடு, இந்தியா ஒரு பெரிய நாடு, ஆனாலும் ஒரு சிறிய நாடு இங்கே இருக்கின்ற நம்முடைய மீனவர்களை தொடர்ந்து கைது செய்து கொலை செய்து கொண்டிருக்கின்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழக மக்களுடைய உணர்வுகளை மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதில் அடுத்தது என்ன தேவைப்படுதுன்னா, இப்படி தொடர்ந்தால் தமிழக அரசு என்ன செய்யணும்னா, இப்போ நம்ம மீனவர்கள் நாளைக்கு கடலுக்கு போனாங்கன்னா ஒவ்வொரு போட்லேயும் ஒரு காவல்துறையை சார்ந்தவர் ஒரு ஆயுதத்தை வைத்து அங்கே பாதுகாப்புக்கு அவங்களுக்கு போகணும். அப்படி நடந்தால் தான் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் அதனால் இது நிச்சயமாக நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நாங்கள் இந்த பிரச்சனையை நான் எழுப்பியிருக்கின்றேன். இது சம்பந்தமாக பிரதமர் அவர்களையும் சுஷ்மா அவர்களையும் சந்திக்க இருக்கின்றேன். ஆனாலும் இது தேவை, கூட்டு முயற்சி தேவை. இது ஏதோ ஒரு சம்பவம் கிடையாது, தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இனி வரும் அந்த இது போன்ற சம்பவங்கள் உறுதியாக நடக்கக்கூடாது. அதற்கு மத்திய அரசும் மாநில அரசும் ஏதோ கடிதம் எழுதி கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டுலாம் பண்ணிகிட்ருக்குன்னா தேவைப்படாது. ஆக்ஷன் வேணும். ஆக்ஷன்னா என்னென்னா, எஃப்ஐஆர் பதிவு செய்யுங்க, அவங்க சம்பவம் அதாவது அந்த யார் செய்தாங்களோ அவங்கள கைது செய்யணும். அதனால தான் இதற்கு நிரந்தர தீர்வு. ஜெயலலிதாவோட மரணத்தில் வந்து இப்போ தொடர்ந்து திடீர்னு 2 நாட்களாக வந்து தமிழக சுகாதார செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆக இருக்கட்டும், எய்ம்ஸ் மருத்துவமனையாக இருக்கட்டும், அறிக்கைகள் வெளியிட்டிருக்காங்க. அதாவது திடீர்னு அறிக்கைகள் வெளியிட்டிருக்காங்க. ஒரு டாக்டராகவும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்து என்ன சார்? திடீர்னு அதாவது இப்போ திடீரென்று தமிழக அரசு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஜெயலலிதா அவர்கள் 75 நாட்கள் மருத்துவமனையில் இருந்த நேரத்திலே ஒரே ஒரு அறிக்கை கூட தமிழக அரசு வெளியிடாத நேரத்திலே இப்பொழுது எதுக்கு வெளியிட வேண்டும்? அதாவது ஜெயலலிதா அவர்கள் அப்பொழுது தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்திருக்கின்றார். ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மருத்துவமனையில் இருக்கிறாருன்னா தினம் ஒரு அறிக்கை வெளியிடணும், தமிழக அரசு வெளியிடணும். ஹாஸ்பிட்டல் வெளியிடக்கூடாது, தமிழக அரசு வெளியிட்டிருக்கணும். அதெல்லாம் அப்போல்லாம் விட்டுட்டு இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் ஒன்றும் நடக்கலைன்னு சொல்கிறதுலாம் வந்து ஏற்றுக்க முடியாது. அது மட்டுமில்லை, நேற்று வந்த அறிக்கையில் ஜெயலலிதா அவர்கள் அவங்க வீட்டில் சுய நினைவு இல்லாமல் இருந்தாங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க, சுயநினைவு இல்லாமல் இருந்தாங்க. அதில் இன்ஃபெக்ஷன் இருந்தது, அப்புறம் ப்ராங்கைட்டிஸு, ப்ராங்கோஸ்பாசம் இதெல்லாம் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு முதலமைச்சர் அவ்வளோ மோசமான நிலைமைக்கு கொண்டு வர வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க? ஓ, ஒரு முதலமைச்சர்னா சுற்றி ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் எப்பவுமே இருப்பாங்க, 24 மணி நேரமும் இருப்பாங்க. இந்த இன்ஃபெக்ஷனோ இந்த அன்கான்ஷியஸ்னஸோ திடீர்னு வரப்போகிறதில்லை, ஒரே நாளில் வரப்போகிறது கிடையாது. தொடர்ந்து ஒரு 10 நாளோ 5 நாளோ இன்ஃபெக்ஷன், அது கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாகி தான் அப்புறம் நிமோனியா போயிட்டு அப்புறம் தான் வரும். அது மாதிரி வரும், திடீர்னு வரப்போ. அது வரைக்கும் என்ன பண்ணாங்க, ஏன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கல? ஒன்று, ரெண்டு, அன்கான்ஷியஸாக இருந்த சொன்ன நேற்று அறிக்கை, ஆனால் அப்போலோ ஹாஸ்பிட்டல் என்ன அறிக்கை கொடுத்தாங்க, அன்றைக்கி அட்மிட் பண்ணுறப்போ லேசான காய்ச்சல், ஒரு சின்ன டீஹைட்ரேஷன், நல்லாயிட்டாங்க, 2 நாள் வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ ஒரு முரண்பாடான கருத்து தானே இதெல்லாம்.
இப்போ நேற்று சொல்கிறாங்க அன்கான்ஷியஸாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போலோ அறிக்கை என்ன சொல்கிறாங்க, அட்மிட் பண்ண உடனே ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்கிறாங்க, லேசான காய்ச்சல் தான் சொல்கிறாங்க. இதில் யார் உண்மை சொல்கிறாங்க? அதனால் இது இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாரு, பன்னீர்செல்வம் என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு தெரியவே இல்லை, என்ன நடந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு. நேற்று அறிக்கையில் என்ன சொல்கிறது, பன்னீர்செல்வமும் சரி, சசிகலா அந்த அம்மையாரும் சரி, விஜயபாஸ்கரும் சரி, அப்புறம் ஹெல்த் செக்ரட்டரி எல்லாமே சேர்ந்து கூட்டான ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ பன்னீர்செல்வம் 2 மாதமாக முதலமைச்சராக இருந்தார், ஏன் ஒரு என்கொயரி பண்ணிருக்கலாமே, விசாரணை கொடுத்துருக்கலாமே, ஏன் சிபிஐக்கு சொல்லியிருக்கலாமே, அவர் மனசாட்சி உறுதிருந்ததுன்னா சொல்லியிருக்கலாமே, அவருக்கு அதிகாரம் இருந்தது, ஏன் செய்யலை, இப்போ ஏன் இப்போ கொண்டு வரணும்னு ஏன் சொல்கிறாரு? அது மட்டும் இல்லை, செங்கட்டுவேல் என்ன ஐ மீன் செங்கோட்டை என்ன சொன்னார், அப்போது அம்மா வந்து நான் கண்ணாடி வழியாக பார்த்தேன், பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாரு. திண்டுக்கல் சீனிவாஸ் என்ன சொல்கிறாரு, அம்மா வந்து இடைத்தேர்தலில் ஜெயித்ததுக்காக வந்து இனிப்பு சாப்பிட்டாங்க, லட்டு சாப்பிட்டாங்க. அப்போ இவங்கெல்லாம் ஒன்று ஒன்றா அவங்களுக்கு சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா, இதற்கு யார் உண்மை சொல்கிறாங்க, யார் பொய் சொல்கிறாங்கன்னு தெரியல. இதை சிபிஐ விசாரணை செஞ்சால் தான் உண்மை வெளியாகும். ஏன்னா தொடர்ந்து முரண்பாடான கருத்துக்கள்லாம் வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, எய்ம்ஸ் உடைய அறிக்கையை வந்து அப்படியே வெளியிடணும், அதில் வந்து ஏதோ சும்மா மாற்றி திருத்திலாம் கொடுக்கூடாது, அப்படி என்ன எய்ம்ஸில் வெளியிட்டாலும் அதே வெளியிடணும், அப்படியே வெளியிடணும். அது எங்களுடைய கோரிக்கை. இதில் இது தொடர்ந்து நாங்கள் வந்து இதுக்கு சிபிஐ என்கொயரி வச்சால் தான் உண்மை வெளியாகும். ஏன்னா ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவங்க, சாதாரண ஒரு ஒரு இதில் இல்லை அவங்க. அந்த வகையில் நமக்கெல்லாம் உண்மை வெளியானோ அதுக்கு சிபிஐ விசாரணை நடந்தால் தான் இதுக்கு தெரியும். இந்த நிலையில் நாளைக்கு ஓபிஎஸ் அவர்கள் உண்ணாவிரதம் இருக்க போகிறதா அறிவிச்சிருக்காரு. அந்த உண்ணாவிரதத்தின் முடிவில் அவருக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கலன்னா மத்திய மாநில அரசுகளுக்கு வேறு விதமான போராட்டம் இருக்கும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை துணையோடு பேசியிருக்காரு. அதான் அவர் 2 மாதமாக முதலமைச்சராக இருந்த நேரத்திலே இது செஞ்சுருக்கலாமே, ஏன் செய்யலைன்னா என்னுடைய கேள்வி. இப்போ உண்ணாவிரதம் இருந்து என்ன பிரயோஜனம், 2 மாத காலமாக தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்து எல்லா அதிகாரிகளும் அதிகாரத்தையும் வைத்திருந்த ஒரு முதலமைச்சர் அன்னைக்கு ஒரு என்கொயரி பண்ணியிருக்கலாம், இல்லை சிபிஐக்கு சொல்லியிருக்கலாம், இல்லாட்டி ஜுடிஷியல் என்கொயரி சொல்லியிருக்கலாம், இல்லை ஓய்வு பெற்ற ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியை வந்து வச்சு விசாரணை நடத்தியிருக்கலாம், எல்லாம் செஞ்சுருக்கலாம். இன்றைக்கும் ஒரு சும்மா ஒரு உண்ணாவிரதம் சொல்லிட்டு இருக்காரு, புரியல எனக்கு. சார், திரு ராமதாஸ் அவர்கள் வந்து சசிகலா மீதும் ஓபிஎஸ் மீதும் உண்மை கண்டறியும் சோதனை வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, உங்களோட கருத்து? நிச்சயமாக என்னுடைய கருத்தும் அதுதான். அதுக்கு வந்து ஒரு சிபிஐ விசாரணை வைத்து அந்த சிபிஐ மூலமாக வந்து இது மாதிரி லை டிடெக்டர் டெஸ்ட்லாம் எடுத்துக்கிட்டால் உண்மை வெளியாகும். அதில் அவங்க 2 பேர் மட்டும் இல்லை, எல்லாமே யார் யார் இருந்தாங்களோ, யார் யார் ஒரு முடிவு செஞ்சுருக்காங்க, இதுக்கு யார் யார் கூட இருந்தாங்க, எல்லாமே சேர்ந்து தான் இல்லை பண்ணணும். உள்ளாட்சி தேர்தல் வரட்டும், அறிவிக்கிட்ட அப்புறம் பார்த்துக்கலாம்.